உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களே, தமிழ் நதியின் அன்பு உறவுகளே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை உயிரினை நேசிக்கும் அவர்தம் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்களின் துரை கருணாவின் பணிவான வணக்கம். தமிழ் நதியின் இந்த பதிவுல மக்கள் திலகம் அவர்களுடைய விருந்தோம்பல் நிகழ்வு, வெளியிலே அவர் சுற்றுப்பயணம் செல்லுகின்ற பொழுது தொண்டர்களினுடைய வீடுகளில் சமைக்கும் உணவை சாப்பிட்டு அவர்களை பாராட்டுகின்ற விதம், இது போன்ற ஒன்று ரெண்டு தகவல்களை தமிழ் நதியில நாம பார்க்கலாம். மக்கள் திலகம் அவர்களுடைய ராமாபுரம் தோட்டம் என்பது எப்போதுமே வள்ளலாரனுடைய அணையா அடுப்பு என்பார்களே, அதுபோலதான் 24 மணி நேரமும் அங்கே அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும். எந்த நேரம் போனாலும், யார் வேண்டுமானாலும், எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். பொன்மலைச்செம்மல் அவர்களை சந்திக்க வருகின்ற அனைவரையும் அவர் கேட்கிற முதல் கேள்வியே, நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா என்பதுதான். அதிலும் குறிப்பாக காலை உணவு நேரம், மதிய உணவு நேரம், இரவு சிற்றுண்டி நேரங்களிலே அங்கு அவரை சந்திக்க செல்பவர்களை கட்டாயமாக சாப்பிட சொல்வார். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது அவர்கள் விரும்பி சாப்பிடுகிற அந்த பதார்த்தங்களை இன்னும் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அன்பு மழையிலே நினைத்து அவர்களை திக்குமுக்காட செய்து விடுவார். அதே போல அவரிடம் பணியாற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவரோடு சுற்றுப்பயணம் செல்கிறவர்கள், கார் ஓட்டுநரிலிருந்து பாதுகாப்பு அதிகாரியிலிருந்து தனக்கு உதவியாக வருகிற அனைவருமே சரியான நேரத்தில் சமப்பட வேண்டும். அவர்கள் சாப்பிட்டு விட்டார்களா என்பதை தெரிந்துதான் அடுத்த நிகழ்வுக்கே அவர் போவார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை மரியாதைக்குரிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கற்பூர சுந்தரபாண்டியன் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருப்பார். சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவராக அவர் இருந்த நேரத்தில் ஒரு அரசு விழாவில் பங்கேற்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செல்கிறார். அப்பொழுது மதிய உணவு முடித்து விட்டு பிற்பகலிலே இன்னொரு விழாவில் பங்கேற்க வேண்டும். அவர் விருந்தினர் மாளிகையின் முதல் மாடியிலே தங்கி உணவு எல்லாம் முடித்து விட்டு சரி புறப்படலாம் என்று கிளம்ப தயாராகிறார். உடனே கீழே காவல்துறையினர், பாதுகாப்பு அதிகாரிகள், உணவு பரிமாறியவர்கள், இவர்கள் எல்லாமே சாப்பிடவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரே, ஐயா கீழே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிடணும் என்று சொன்ன உடனே, அடலாம் எல்லோருமே சாப்பிட்டு முடிந்தவுடன் சொல்லுங்கள் என்று சொல்லி அமர்ந்து விடுகிறார். அடுத்த ஒரு 20-25 நிமிடங்களில், ஐயா புறப்படலாம், எல்லாம் சாப்பிட்டாங்க. எல்லாமே சாப்பிட்டாங்களா? ஆமாம் ஐயா. கார் ஒரு 5 கார் வரிசையாக நிற்குது. முதலமைச்சர் பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய காரில் ஏற செல்லுகிறார். சற்று தாமதித்து விட்டு நேராக அந்த கான்வாயில் முதல் காரில் இருக்கிற ஓட்டுநரை, அங்கிருந்த காவலர்களை, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டீர்களா என்று விசாரிக்கிறார். ஐயா சாப்பிட்டோமே. அவர் என்னென்ன சாப்பிட்டீங்க என்று சொல்லுகிறார். அங்கு வைக்கப்பட்ட பதார்த்தங்களை சொன்ன உடனே, அப்படியா சரி என்று விட்டு அப்படியும் அவருடைய சந்தேகம் தீரவில்லை. எங்க கையை கொடுங்க என்று அந்த ஓட்டுநருடைய கையை வாங்கி முகர்ந்து பார்க்கிறார். எந்த அளவிற்கு ஒரு தாய் உள்ளத்தோடு, எல்லோரும் பசியார வேண்டும், அவசரத்தில் முதலமைச்சருடைய விழா இருக்கிறது என்று சாப்பிடாமலேயே சாப்பிட்டு விட்டதாக சொல்லுவார்கள் என்று கருதி அப்படி விசாரித்து எல்லோரும் சாப்பிட்ட அந்த தகவல் தெரிந்த பிறகு அடுத்த விழாவுக்கு செல்கிறார். ஒரு முறை கோவை மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் செய்கிறார். அங்கே ஒரு நிர்வாகி, அண்ணா இன்றைக்கு நம்ம வீட்டில இருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வரேன்னா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதிகாரிகள், காவலர்கள், உதவியாளர்கள் என்று சுமார் 25-30 பேர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இருக்கிறார்கள். எல்லாம் தயாராயிடுச்சுன்னு சாப்பிடலாம் என்று சொன்ன பொழுது ஒரு 2 கேரியர் தான் எடுத்து வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பேர் சாப்பிடலாம் அண்ணன்? நீங்க செக்ரட்டரி, ஒரு 4-5 பேர் சாப்பிடலான்னு என்று சொல்லுகிறார். இந்த கேரியர் அப்படியே மூடி, இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போ, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போட்டு, வழக்கமாக கோவை மாநகர் சென்றால் ஒரு உணவு விடுதியை நடத்துகின்ற விருந்தினக்காரர் குடும்பம், புரட்சி தலைவர் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் தலைவிக்கு தொலைபேசி மூலமாக சொல்லுகிறார், ஒரு 30 மணி நேரத்தில் நாங்கள் ஒரு 30 பேர் வருவோம், நீங்கள் உணவு தயாரித்து விடுங்கள். அந்த 30 பேருக்குமே உணவு தயாராகிவிட்டது என்கிற தகவல் கிடைத்தவுடனே அனைவரையும் அழைத்து சென்று சமமாக அமர்ந்து அவர்களோடு, அன்னோடு வந்த உதவியாளர், செயலர், அரசுத்துறை அதிகாரிகள், காவலர்கள், ஓட்டுநர்கள் அனைவரையும் ஒரே பந்தியில் அமர்த்தி வயிறார சாப்பிட்டு விடைபெற்று செல்லுகின்ற பொழுது வழி அனுப்புவதற்காக அந்த பிரமுகர் வந்து, அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, நீங்கள் ஒரு 4-5 பேர் தான் உங்களோட இருக்காங்க, உங்கள் காரில் வந்தவங்க மட்டும் நினச்சிட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அதெல்லாம் முதல்ல வந்து கேட்டிருக்கணும், என்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்டிருக்கணும், எவ்வளோ பேருக்கு வேணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட மகத்தான மக்கள் தலைவனாக பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். இன்னொரு சம்பவம், மதுரை மாவட்டத்திற்கு அரசு விழாவுக்காக
சென்றிருக்கிறார். நட்சத்திர விடுதியிலே தங்கியிருந்தாலும் கட்சியினர் ஆர்வமாக அவருடைய வீடுகளிலே சமைத்து வருவதை சாப்பிடுவதில் ஒரு அலாதி பிரியம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. அதே போல அங்கே மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கேட்கிறார்கள், அண்ணா இன்னைக்கு நம்ம வீட்டில இருந்து கொண்டு வந்துடுவோண்ணே, நம்ம வீட்டில இருந்து கொண்டு வந்துடுறேண்ணே, ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிடணுண்ணே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அன்பு தொல்லைகள் நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப திருமங்கலம் அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த சாதாரண கிளை செயலாளர், எங்க ஏரியாவில் கொஞ்சம் இந்த மீன் வகைகள் அதெல்லாம் நல்லா இருக்கும்னா நம்ம வீட்லேயும் நல்லா சமைப்பாங்க, அண்ணனுக்கு இன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரானே அப்படின்னு சொல்லி, எவ்வளவு பேருக்கு நான் வேணும் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, மிகவும் வறுமையில் ஏழ்மையில் இருக்கிற ஒரு சாதாரண கிளை செயலாளர், எனக்கும் என்னுடைய உதவியாளர்கள் நாலு பேருக்கும் கொண்டு வந்தா போதும், அவங்கெல்லாம் இங்கே சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொல்லிடுறாங்க. அங்க இருந்த முன்னாள் அமைச்சர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள்லாம் பெரிதும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஏழை கிராமத்தை சேர்ந்த ஒரு கிளை செயலாளர் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வர சொல்லுகிறாரே, அவர் எப்படி சமைத்து எப்படி எடுத்து வருவாரோ, தலைவர் எப்படி சாப்பிடுவாரோ என்கிற மாதிரியாக அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொள்கிறார்கள். அந்த சகோதரர் தன்னுடைய வீட்டுக்கு இருந்து தானும் தன் மனைவியும் தன்னுடைய அம்மாவும் சேர்ந்து விதவிதமாக ஐர மீன் குழம்பு, விரால் மீன் வறுவல், கீரை, பருப்பு என்று பல்வேறு விதமான உணவுப் பொருட்களோடு வியர்க்க விறுவிற்க வந்து விடுகிறார். சூடாக பரிமாறப்படுகிறது. உதவியாளர் எடுத்து எடுத்து வைக்க வைக்க பிரமாதம் பிரமாதம் என்று ஒவ்வொரு மீன்களை ருசிக்கிற போதும், ஆட்டு கறியை சுவைக்கிற பொழுதும் ஒவ்வொன்றையுமே ரொம்ப சிலாகித்து பாராட்டி கொண்டு வந்திருந்த இளச்சியாளர் தம்பியும், பிரமாதம் பிரமாதம், யாரெல்லாம் சமைச்சிங்கன்னு அம்மா என் மனைவி நானே எல்லாம் தானே பண்ணுட்டேங்கன்னு, அருமை அருமை அற்புதம் என்று அவன் வாழ்நாள் கிடைக்காத ஒரு பேரின்பத்தை இந்த பாராட்டுக்களின் மூலமாக ஒரு கிளை செயலாளருக்கு கொடுத்து விடுகிறார். ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமா பண்ணிருக்கீங்க என்று சாப்பிட்டு முடித்து அவரை வாழ்த்தி அனுப்பிவிட்டார். நீ படா கிள்ளாடி, அஞ்சு அடுக்கு மாடிக்கு வந்தோம், வயசம் மறக்காம அப்படியே ஸ்டடியா இருக்கிற. மறுநாள் சென்னைக்கு புறப்பட வேண்டும். புறப்படுகின்ற பொழுதே இந்த கிளை செயலாளர் வந்திருக்கிறாரா என்று கேட்கிறார். ஆமாம், நான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே அவரை தன்னுடைய அறைக்குள் அழைத்து ஒரு கணிசமான தொகையை சால்வையில் சுற்றி அவர் கையில் கொடுத்து, செலவுக்கு வச்சுங்க. ஐயோ என்னென்ன, இல்லை இல்லை நீங்கள் செலவுக்கு வச்சுங்க. இன்ப அதிர்ச்சி. அந்த சால்வை பொட்டலத்தை வீட்டிற்கு எடுத்து சென்று பிரித்து பார்த்த கிளை செயலாளருக்கு மயக்கம் வராதது தான் பாக்கி. அந்த அளவுக்கு அவர் வாழ்நாளில் எதிர்பாராத ஒரு பெரும் தொகை இருந்திருக்கிறது. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தா வாழ்க்கை என்ன ஆகுது? ஒண்ணு ஆகாது, கையில இருக்கும் போதே கொடுத்துடணும், கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும், அப்புறம் உதவி பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மக்கள் தலைவர், உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இதுவரையிலும் நாம் பார்த்ததில்லை, இனிமேலும் நாம் பார்க்க முடியாது. இந்த இடத்தில் அவருக்கான சிறப்பை உலக அளவிலான ஒரு நிறுவனம் சொல்லியிருந்தது, அதையும் இதில் குறிப்பிடலாம் என்று நான் விரும்புகிறேன். 70களின் தொடக்கத்திலே அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அந்த நிறுவனம் இந்தியாவிலேயே மக்கள் செல்வாக்கு மிக்க, அதிகமான மக்கள் நேசிக்கிற தலைவர் யார் என்று இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களுக்கும் சென்று ஒரு பெரிய சர்வே நடத்துவார்கள். உலக அளவிலே பல்வேறு நாடுகளுக்கும் சென்று அந்த மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு பட்டியல் போடுவதற்கான அந்த முயற்சியிலே தமிழகத்துக்கும் வந்திருக்கிறார்கள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றிருந்து மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் அறிந்து இறுதியாக அவர்கள் சொன்னது, இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் இரண்டு பேர், மக்களை அதிகம் நேசிக்கின்ற தலைவர்களும் அந்த இரண்டு பேர் தான். அவர்களிலே ஒருவர் பண்டித ஜவஹர்லால் நேரு, மற்றொருவர் நம் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டார், பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. உலக அளவிலே செல்வாக்கு பெற்றவர் தான் நம் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இது போன்ற மேலும் பல நிகழ்வுகளை நாம் தமிழ் நதியில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். துணியும்